Hi guys, welcome to my YouTube channel. This is Money, Money Talks. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து ஒரு இந்தோனேஷியன் மூவிங்க. கமுனி கரப் அச்சப் கலி அட கமர் பர்க்கி டிஸ்கோடிக். சோ உலகத்துல எல்லா நாடுகளும் வந்து படங்களை பார்க்க பாக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்து வராங்க, எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமான கோணங்கள்ல கதையில குடுக்குறாங்க, எப்படி பிரசன்ட் பண்றாங்க, அவங்க ஸ்கிரீன் ப்ளே எப்படி இருக்கு நம்மளால பார்க்க முடியும். ஸோ உலகத்தனமான உலக படங்களை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஜானர்லையும் நீங்கள் படத்தை ட்ராவல் பண்ணுவீங்க, எல்லா விதமான கல்ச்சரும் அவங்களுடைய கலாச்சார ரீதியான அந்த அப்ரோச்சு. ஸோ எப்படி அவங்க டீல் பண்ணுற விஷயம், ஒவ்வொரு விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை எப்படி அழகாக காட்டுறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி சஸ்பென்ஸாக முடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்கவே இருக்கும். இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு உலக படங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு இந்தோனேஷியன் மூவி, ஒரு தாய்லாந்து மூவி, பிரேசில் மூவி, டென்மார்க் மூவி, ஸ்வீடன் மூவின்னு ஏகப்பட்ட நாடுகளுடைய படங்கள்லாம் உள்ள லைப்ரரியாக நமக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஓடிடியை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற படம் வந்து ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு ஒரு இந்தோனேஷியன் மூவி, 2021 மூவி தான் இது. சபர் கிளாக் ஒன் பைக் மாக்ஸ்யா தப்பி சுரபிரஹாக பிரகாரம் கம்பனாக சுரப்பா. ஒரு ஒரு சின்ன கதை ஒரு அழகாக எடுத்திருக்காங்க, ஒரு அழகான ஒரு அந்த 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 ஒரு கலாச்சார ரீதியாக அந்த இந்தோனேஷியாவில் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும், எந்த மாதிரி கதையை கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருக்க படம் தான் இந்த படம் ஃபோட்டோ காப்பியர். பியசி சுவாலு இல்லாங் தங்க கண்ண கிளாக்குவான் லோ எங்கள் பைக். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு 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 நாட் இருக்கும், அந்த அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு 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 பெண் வந்து ஒரு போராட்டத்தினுடைய ஒரு தொடக்கமாக அதை பார்ப்பேன். ஒரு போராட்டன்றது எல்லா ரீதியாகவும் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நான் போராடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து ஆக்சுவலாக இருக்கும். இல்லை தான் அப்பா வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும், அம்மா வந்து ஓரளவுக்கு இருந்தாலும், பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து துணிந்து இறங்கி அதுக்காக போராடுறது தான் இந்த படத்துடைய பெரிய ஹைலைட் ஆக்சுவலாக. ஃபோட்டோ காப்பியர் gue mau nyolong data dari HP anak-anak. ஸோ இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்க்கணும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரேகாஸ் பனு தேஜா. இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இவருக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. ஸோ ரேகாஸ் பனு தேஜா இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட மெயின் கதாநாயகி நடித்தவங்க யாருன்னா ஷெனினா சினமன். யா ஷெனினா சினமன்னா மெயின் கதாநாயகி ஆக்சுவலாக. அவங்களுக்கு தான் ஏற்பட பிரச்சனையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி போராட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஷெனினாவை பேஸ் பண்ணி தான் படம் ட்ராவல் ஆகுது. முங்கின் கோயா கா kalau minuman saya dikasih obat. படத்தில் அவங்க கேரக்டர் பேர் வந்து சூர்யாணி. சூர்யாணிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துடைய பெரிய கதை. ஸோ என்ன கதை அப்படின்றது உள்ளுக்குள்ளே போகலாம் வாங்க. சமாளம் என் மந்திரம் சார் போலும் ஷப்பே மாம் நாத்துக்காரக்கா. வறுமை அப்படின்றது எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்தோனேஷியாவை விட்டு வைக்கலை. ஸோ இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு வறுமை குடும்பத்தில் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஃபோட்டோ காப்பியர். ஸோ அந்த பெண் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா, ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்கா, மேலும் மேலும் வேறு படிப்புகள் நோக்கி போகும் போகிற நேரத்தில் பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கா, ஒரு டான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த டான்ஸ் கம்பெனியில் ஒரு வெப் டிசைனராக இவன் இருக்கிறா ஆக்சுவலாக, வெப் டெவலப்மெண்ட் இதில் இருக்கிறா. ஸோ அதை இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது மயக்கம் அடைஞ்சிருந்தா நைட்டு லேட் நைட்டு வீட்டுக்கு வரான் தான் கதை. சொல்லுங்க அப்போ நம்ம கோபுலுக்கு உலகி சிப்பு கூட குடிக்கவும் போதையாகி வேற இஷ்யூவில் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஏஜென்சி யார், இவன் வேலை செஞ்ச கம்பெனிக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத, இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள மைண்டில் ஓடிட்டே இருக்குது. யார் இந்த ஃபோட்டோ எடுத்தது, யார் என் கேமராவில் எடுத்தது, செல்ஃபி எடுத்தது யார், என்ன இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இவரே வந்து சுயமாக அதை யோசிக்க ஆரம்பித்து நம்ம இறங்கி போராடணும், இந்த மாதிரி விஷயம் யாராலாம் நடந்திருக்கு, எனக்கே நடந்தது, நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டுருக்கேன், கஷ்டப்பட்டு பிரச்சனை நேர்மையாக இருக்கிறேன், எனக்கே யார் இது பண்ணணும் சொல்லிட்டு அவள் போராட்டமாக இறங்குற அந்த ஒரு துணிவும் அந்த துணிச்சலும் தான் இந்த படத்துடைய பெரிய ஹைலைட் நான் சொல்லுவேன். சார் சார் முறைக்கே இங்கே தான் ஏன் சொல்ல நீ தூப்பா சொல்லப்பா அரசியலும் நான் அப்பசியலும். ஏன்னா அதை பார்க்கும்போது இதை கேரளத்தை விட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வேறு வேறு வழி இல்லை, அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா தான் வேறு ஒரு படிப்பு படிக்க முடியும், வேறு ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இதுதான் அவளுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்குது, இதுதான் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு அவள் ஃப்ரெண்டாக வரான்றது தான் பார்த்துட்டு பெரிய ஹைலைட்டு. ஸோ ஃபோட்டோ காப்பியர் மூலமாக என்ன சொல்ல வரானா, ஃபோட்டோ காப்பினு ஜெராக்ஸ் மிஷின். ஸோ படத்தில் அவளுக்கு சில ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு மார்க்ஸ் கிடைக்கிது. அது என்ன மார்க்ஸ் பார்த்தா, இவள் உடம்ப வந்து
கடத்து காரில் கடை கொண்டு போயிட்டு நியூடா ஆக்கி ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இது யார் பண்ணது, இந்த கொடூரமான செயலை யார் செஞ்சது, இது பின்னாடி யாராராக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் படத்தில் பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது யார் பண்ணது, எதுக்காக பண்ணது, இது உடந்தையாக இருந்தவங்க யார் யார், எப்படி உடந்தையாக இருந்தாங்க அப்படின்ற எல்லா குணங்கள்லையுமே அவள் வந்து உள்ளே இறங்கி அவள் ஆராய்ச்சி பண்ணுறது தான் ரொம்ப படத்தில் பெரிய த்ரில்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் போக 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 ஒரு பில்டப் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கதையோட முடிவு என்னவாக இருக்கும், கதையோட சொல்யூஷன் என்னவா கொடுப்பார் அவர் டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ உண்மையிலே பியூட்டிஃபுல் மூவி டு வாட்ச் ஆக்சுவலி. திஸ் இஸ் அ மூவி விச் இஸ் அவைலபிள் இன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ யாராட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கோ பாருங்கள். ஃபோட்டோ காப்பியர், இந்தோனேஷியன் மூவி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிவ்யூ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.